சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்கிறது, லயோலா காலேஜ் இருக்கிறது, நேஷனல் காலேஜ் இருக்கிறது. அந்த மாதிரியான கல்லூரிகளில் அந்த வள்ளலார் சார், வள்ளலார் இருக்கை என்பதை ஏற்படுத்த வேண்டும். அதற்கான காரணம் என்ன? வள்ளலாருடைய அறிவியல், அறிவியல் பார்வை இல்லை, அறிவியல் டைரக்டா சயின்ஸ், சயின்டிபிக் அவுட்லுக் நான் சொல்லல, சயின்ஸ். வள்ளலாருடைய நேரடியான அறிவியல், விஞ்ஞானம் என்ன என்பதை பற்றி, ஒளியியல், இந்த பல்வேறுபட்ட கோணங்களில் இருந்து அதை ஆய்வு செய்வது, இந்த பிக் பேங் தியரி, இந்த உலகம், இந்த அண்டம் எப்படி உருவானது என்பதை பற்றிய பார்வை, அண்ட சுருக்கம் என்று சொல்லுகிற அந்த பார்வை இருக்கிறது. சாதாரண விஷயம் அல்ல, கிரஞ்ச் என்று இன்னைக்கு பேசுகிறான். ஆழ்ந்து படித்த அடுத்த நிலைக்கு அறிவியலை எடுத்து செல்வதற்கு நம்முடைய மரபிலே அதற்கான ஆழம் இருக்கிறது, தமிழ் மரபிலே அதற்கான ஆழம் இருக்கிறது. அந்த ஆழத்தை நமக்கு சொல்கிறவர் வள்ளலார். தோண்ட தோண்ட புதிது புதிதாக வந்து கொண்டிருக்கிறது, பார்க்க பார்க்க புதிதான பார்வை கிடைக்கிறது. இது இது நம்முடைய சொத்து, இது இந்த இந்த தமிழ் மண்ணில் தான் கிடைச்சிருக்கிறது. இது ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் வள்ளலார் அப்படி ஒருத்தர் எழுதுகிறாங்க, அந்த தமிழர் தான், ஆனால் ஆங்கிலத்தில் எழுதுகிறார். ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் இந்த வெளி பற்றிய அறிவியல் இருக்கிறதே, வெளி பற்றிய அறிவியல், புறவெளி ஆகாயம் பற்றிய அறிவியல், அதுவும் வள்ளலாரும் ஒருத்தர் எழுதுகிறார். ஏ உங்கள் சங்கராச்சாரி பக்க பக்கமாக எழுதி வச்சிருக்கான், புத்தகத்தை போட்டோம், அவங்க கொட்டேஷன் எடுத்து போட்டோம், உன்னுடைய பழைய புத்தகத்தில் இருக்கிறதுடைய ஆய்வு நூல் எடுத்து போட்டோம். இப்போ ஏற்கனவே பண்ணியிருக்கிறான், திருமூலரும் பகவத்கீதையும் எழுதிட்டுருக்கான்ல, திருமூலருக்கும் பகவத்கீதைக்கு என்ன சம்பந்தம்? நாங்கள் அறத்தின் பார்த்து இருக்கிறோம், உண்மையின் பார்த்து இருக்கிறோம், நீதியின் பார்த்து இருக்கிறோம். நீ திருடனுக்கே இவ்வளவு அகமாக வந்துச்சுன்னா அறத்தின் பார்த்து இருக்கிறவனுடைய சீற்றம் உன்னை விட பெரியது. அந்த கருவறை இருக்கு, அதற்கு பிறகு அர்த்த மண்டபம் இருக்கு, அதற்கு பிறகு மகா மண்டபம் இருக்கு, மகா மண்டபத்துக்கு பிறகு சுற்று திருச்சுற்று இருக்குது, இந்த பிரகாரம்னு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் கோயில் இல்லையா, எல்லாம் சேர்ந்தது தான் கோயில். இது யாருக்குமே தெரியாம ஏதோ ஒரு கக்கூசுக்கு அடிக்கல் நடுறது மாதிரி அவர் அங்கிருந்துகிட்டு பட்டனை சுத்துறார். நீங்க வந்து ஒரு சாதாரண கழிப்பறை திறப்பு விழாவுக்கு கூட லட்சம் பேரை கூட்டுவீங்க, போஸ்டர் அடிப்பான் இல்லையா. துடைப்பம் செல்லாத இடத்தில் தூசி தானாக மறையாது, ஞாபகம் வச்சுங்க. இந்த பெருவெளி காப்பு போராட்டத்தில் இன்றைக்கு நடந்திருக்கிற போராட்டம் என்பது ஒரு முக்கியமான கட்டத்தை குறிக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய முருகன் இதை பற்றிய முயற்சிகள் எப்படியெல்லாம் படிப்படியாக நடந்தது என்பதை விளக்கினார். இந்த அரசு இந்த பெருவெளியை ஆக்கிரமிக்கிறது என்பது மட்டுமல்ல, பெருவெளியை ஆக்கிரமிக்கக்கூடாது என்று ஒரு எதிர்ப்பு குரலை கூட எழ விடாமல் தான் தடுத்து பார்த்தது. உதிரிகளாக சன்மார்க்க அன்பர்கள், அங்கங்கே சில தொண்டுகள் செய்து கொண்டிருக்கிற அன்பர்கள் மட்டுமே அப்படியே இருந்திருந்தால் இதை அடுத்த கட்டம் எடுத்து சென்றிருக்க முடியாது, நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன், எல்லோருக்கும் இதில் எண்ணம் இருக்கிறது. எந்த சன்மார்க்க அன்பர்களும் இந்த பெருவெளியில் பன்னாட்டு மையம் அமைப்பது என்பதை ஒரு காலம் ஏற்கவில்லை. இதை பன்னாட்டு மையம் அமைக்கப்பட போகிறது என்று சொன்னவுடனேயே பல பேர் மகிழ்ந்தார்கள், கிட்டத்தட்ட அனைவருமே மகிழ்ந்தார்கள், வரவேற்றார்கள். ஆனால் திருட்டுத்தனம் அதை செயல்படுத்துகிற போதுதான் தெரிந்தது. இந்த இ டெண்டர் என்று அறிவிப்பார்கள், இந்த மின்னணு வழியாக ஏல அறிவிப்பு, அதை பல பத்திரிகைகளில் அறிவித்த பிறகுதான் அதிலும் கூட இவ்வளவு ரூபான்னு சொல்றான், இவ்வளவு கட்டடங்களுக்கு வேணும்னு சொல்றான், இவ்வளவு நாட்களுக்குள்ள முடிக்கணும்ன்றான், எவ்வளவு ஏரியான்னு அதுல சொல்லல. தொடக்கத்திலிருந்து பூடகம் தான், இதுல ஃப்ராடு மூடி வச்சு கழுத்த, அதாவது இது வந்து எல்லாத்திலும் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த ஆட்சியாளர்கள் எல்லாத்திலும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அது நம்ம வள்ளலார் விஷயத்தில் வரும்போது நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம், அவ்வளவுதான், அப்படியே பூடகமாக பண்ணுகிறது. அந்த வள்ளலார் பன்னாட்டு மையம் என்று அறிவித்த போது கேட்டார்கள், அந்த பன்னாட்டு மையம்னா என்ன பண்ண போற? ஏனென்றால் நம்முடைய வள்ளலார் பணியகமும் சரி, வள்ளலார் பணியகம் என்ற ஒருங்கிணைப்பை உருவாக்க முன்னாலே தமிழ் தேசிய பேரியக்கமும் சரி, ஒரு கோரிக்கையை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த 200வது ஆண்டு அந்த நிகழ்ச்சிகளை ஒட்டி பல நிகழ்ச்சிகள் நடத்துகிற போது தமிழ்நாடு அரசு
வடலார் தொடர்பான உயர் ஆய்வு மையத்தை எல்லா பல்கலைக்கழகங்களிலும் வைக்க வேண்டும். உயராய்வு மையம் வைக்க முடியாத சில பெரிய கல்லூரிகள், சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்கிறது, லயோலா காலேஜ் இருக்கிறது, நேஷனல் காலேஜ் இருக்கிறது, அந்த மாதிரியான கல்லூரிகளில் அந்த வள்ளலார் சார், வள்ளலார் இருக்கை என்பதை ஏற்படுத்த வேண்டும். அதற்கான காரணம் என்ன? வள்ளலார் என்பவர் ஒரு பன்முகப்பட்டவர். மெய்யியல் வழியில் பிலாசபிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட் வைத்துக் கொண்டாலும் சரி, இன்றைக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற பிரச்சனையை சந்திக்கிற போது உண்மையிலே அந்த அக்கறையிலிருந்து நான் கூடுதலாக வள்ளலாரை அணுகிறேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பது என்பது இன்றைக்கு அரசியலுடைய நிகழ்ச்சி நிரலில், பொலிட்டிக்கல் அஜெண்டாவில் முதன்மைப்படுத்த வேண்டிய செய்தியாக வந்துவிட்டது. அப்படி அதை பார்க்கிற போது மாற்று என்ன என்று சிந்திக்கிற போது, அண்மை காலத்திலே வந்து காந்தி நிற்கிறார், ஆனால் அடித்தளத்திலே வள்ளலார் நிற்கிறார். அதை சிந்திக்கிற போதுதான் தெரியும் மாற்று தொழில்முறை என்ன. இந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்துக் கொண்டே நீ வளர்ச்சி என்பதை எங்கே போகலாம், எப்படி போகலாம் என்பதற்கான பார்வை அடித்தளம் என்பது வள்ளலாரிலிருந்து வர முடியும். ஏனென்றால் அவர் உலகளாவிய சிந்தனையாளர் தான், ஆனால் கால் பதித்து நின்றது தமிழ்நாட்டில். எனவே இந்த சூழலை பற்றி அவருக்கு தெரிந்திருக்கிறது, அதை பற்றிய மிக தெளிவான பார்வை இருக்கிறது. அதை அதனுடைய ஒட்டிய வேளாண்மை, அதை ஒட்டிய மருத்துவம், இப்படி ஒரு பன்முகப்பட்ட பார்வை இருக்கிற போது அந்த மெய்யியல் பார்வை என்பதோடு நிற்காமல் இன்னொரு கோணத்திலிருந்து அதை பார்க்க வேண்டும் என்ற முயற்சியை நாம் பல பேர் பேசிக்கொண்டு வந்தோம். அந்த வகையில் தான் சுப்பிரமணிய சிவா, இவர் ஒன்றும் சயின்ஸ் கிராஜுவேட் கிடையாது, ஆனால் வள்ளலாருடைய அறிவியல், அறிவியல் பார்வை இல்லை, அறிவியல் டைரக்டா சயின்ஸ், சயின்டிபிக் அவுட்லுக் நான் சொல்லல, சயின்ஸ், வள்ளலாருடைய நேரடியான அறிவியல் விஞ்ஞானம் என்ன என்பதை பற்றி ஒளியியல், இந்த பல்வேறுபட்ட கோணங்களில் இருந்து அதை ஆய்வு செய்வது, இந்த பிக் பேங் தியரி, இந்த உலகம், இந்த அண்டம் எப்படி உருவானது என்பதை பற்றிய பார்வை, அண்ட சுருக்கம் என்று சொல்லுகிற அந்த பார்வை இருக்கிற சாதாரண விஷயம் அல்ல. கிரன்ச் என்று இன்னைக்கு பேசுகிறான், கிரன்ச் என்று இன்றைக்கு பேசுகிறான், ஆனால் அதை அண்ட சுருக்கம் என்று அவர் பேசுகிறார். அப்படி விரிவு சுருக்கம் இதை பற்றியெல்லாம் ஆழ்ந்து படித்து அடுத்த நிலைக்கு அறிவியலை எடுத்து செல்வதற்கு நம்முடைய மரபிலே அதற்கான ஆழம் இருக்கிறது, தமிழ் மரபிலே அதற்கான ஆழம் இருக்கிறது. அந்த ஆழத்தை நமக்கு சொல்கிறவர் வள்ளலார். எனவே இப்படி பன்முகப்பட்ட ஒரு ஆற்றலாளர் என்பதனாலே வள்ளலார் பற்றிய ஆய்வு மையத்தை, உயராய்வு மையத்தை எல்லா பல்கலைக்கழகங்களிலும் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வைத்தோம். அந்த கோரிக்கை வைத்ததற்கு பிறகு செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தில் உயராய்வுக்கான ஒரு பிரிவை ஏற்படுத்தினார்கள். முழுமையான உயராய்வு மையம் அல்ல, உயராய்வுக்கான பிரிவை ஏற்படுத்தினார்கள். அதுபோல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அதற்கான சேர், வள்ளலாருக்கான இருக்கை ஏற்படுத்துவதற்கான அறிவித்தார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டிருந்தது. அந்த வகையில் ஒரு பன்முகப்பட்ட பார்வையை, பன்முகப்பட்ட ஆய்வை வள்ளலார் வழியில் செய்ய வேண்டும். அந்த பார்வை விரிவடைய வேண்டும். இது ஏனென்றால் பொதுவாகவே சுந்தரராஜனையா மீண்டும் மீண்டும் பல இடத்துல சொல்லிட்டு வருவார், சாப்பாடு போடுறது, ஜோதி வழிபாடு நடத்துவது என்பதோடு மட்டுமல்ல, இதை தாண்டிய மிக விரிவான, ஆழமான, அகலமான ஒரு செய்தி அதில் இருக்கிறது. தோண்ட தோண்ட புதிது புதிதாக வந்து கொண்டிருக்கிறது, பார்க்க பார்க்க புதிதான பார்வை கிடைக்கிறது. இது நம்முடைய சொத்து, இது இந்த தமிழ் மண்ணில் தான் கிடைச்சிருக்கிறது. இது நீங்க, நான் ஒரு புத்தகத்தை படித்தேன், ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அண்ட் வள்ளலார் ஒரு புத்தகம், இது எப்போ 1956 ஒருத்தர் எழுதியிருக்கிறார், ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அண்ட் வள்ளலார் அப்படி ஒருத்தர் எழுதியிருக்கிறார், அந்த தமிழர் தான் ஆனால் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அந்த வெளி பற்றிய அறிவியல் இருக்கிறதே, வெளி பற்றிய அறிவியல், புறவெளி ஆகாயம் பற்றிய அறிவியல், அதுவும் வள்ளலாரும் ஒருத்தர் எழுதியிருக்கிறார், ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அண்ட் வள்ளலார் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். இதை படித்தா பிரமிப்பாக இருக்குது. அவர் வந்து அது எல்லாமே ஆங்கிலத்தில் எழுதுகிறார், அது என்ன தமிழில் இருந்தால் அந்த நேரடியாக வள்ளலாருடைய பாடல் என்னங்கிறது டக் டக்குன்னு புரிஞ்சிடும். இப்போ அந்த மாதிரியான ஒரு மிக விரிந்த பார்வை உள்ள ஒன்றை ஒரு பன்னாட்டு மையம் வந்து சொன்னால் அது பரவாயில்லை, இது அதுலேருந்து அடுத்த கட்டம் போகலாம் என்று நினைக்கிறோம். இந்த பன்னாட்டு மையத்திலே இன்னொரு டேஞ்சர் உண்டு, வள்ளலாருக்கு சனாதன போர்வை போற்றுவதற்கு தொடர்ந்து முயற்சி கொண்டிருக்கிறார்கள்.
ஐயா அவர்கள் சொன்னார்கள், குச்சனூர் கிழார் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். நீங்கள் இந்த ஆய்வு மையத்துக்குள்ளே நீங்கள் நம்மால் விழிப்புணர்வு அந்த கட்டடத்தை கட்டி விட்டுட்டு போயிடுவான், அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கவே மாட்டான். அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்காத போது என்ன ஆயிரும்னா, இது பற்றியே கவனமாக இருக்கிற ஆளுகள் இருக்கிறான். இப்போ நீங்கள் எந்த ஆளுநர் ரவி வந்து பேசுகிறாரு, ஆகச்சிறந்த சனாதனி வள்ளலார் தான் ஒருத்தர் பேசுகிறாருன்னா, அவரை கூப்பிட்டு வச்சு அந்த கூட்டத்துக்கு கூப்பிட்ட வள்ளலார் ஆட்கள் தானே கூப்பிட்டுருக்கிறான், யாரோ ரெண்டு பேர் வச்சுங்க கூப்பிட்றாருல்ல, கூப்பிட்டு வச்சு தான் அவர் பேசுகிறாரு. அப்புறம் என்னென்னா, சனாதனத்துக்கு சாதிக்கு சம்மந்தம் இல்லை. பூசா சொல்கிறான் ஒன்று, ஏன் உங்கள் சங்கராச்சாரி பக்க பக்கமாக எழுதி வச்சுருக்கேன், நான் புத்தகத்தை போட்டோம், அவங்க கொட்டேஷன் எடுத்து போட்டோம், உன்னுடைய பழைய புத்தகத்தில் இருக்கிறதுடைய ஆய்வு நூல்கள் எடுத்து போட்டோம், அதெல்லாம் சொல்லாத. சனாதனம்னா சாதி அதனுடைய இன்டெகிரல் ஹோல், அது இல்லாமல் எசென்சியல் பார்ட், அது இல்லாமல் சனாதனம் கிடையாது. சாதி ஒழிப்பு இல்லாமல் சன்மார்க்கம் கிடையாது. இது ரெண்டும் எப்படி ஒன்னாக்குற நீ? இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவான்னா, அந்த ஆய்வு மையத்தில் இப்போ ஏற்கனவே பண்ணிக்கிட்டுருக்கான், திருமூலரும் பகவத்கீதையும் எழுதிட்டு இருக்கிறான்ல, திருமூலருக்கும் பகவத்கீதைக்கும் என்ன சம்பந்தம், தூக்கி புட்டு எரிஞ்சிடலாம், திருமூலரை வச்சுக்கிட்டு பகவத்கீதையை கிழிச்சு கீழே போட்டுடலாம். ஆனால் என்ன பண்ணுவான்னா, திருமூலரும் பகவத்கீதையும் போட்டுட்ருக்கிறான், ஏன்னா அந்த இடத்தில் அவன் இருப்பான், உஷாராக இருக்கிறான், நம்மளால கவனமே இல்லை, கட்டணத்தை கட்டிட்டு விழா கொண்டாடிட்டு போயிட்டே இருப்பான். எனவே இந்த மாதிரியான விஷயங்களில் பன்னாட்டு மையம் அனுப்ப அமைப்பது மட்டுமல்ல, அதில் நாளைக்கு என்ன நடக்கிறது என்பதிலையும் கவனமாக இருந்தால் தான் முடியும். ஆனால் அமைக்கிறதே எங்கே உள்ள வைக்கிறேன்னு சொன்னால் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. தொடர் முயற்சிகள் எடுக்கிறோம், அதுதான் அதனுடைய போராட்டமாக இன்றைக்கி நடக்கிறோம். எந்த கட்டத்திலையுங்க, எந்த கட்டத்திலையுமே இந்த தமிழ்நாடு அரசாங்கம் சட்டப்படி நடந்திருக்கிறான். அதில் நான் இந்த வெளி அமைச்சதை பற்றி நான் சொல்லுவேன், இதை வேண்டான்னு நாங்கள் சொல்கிறோம், நீ வேண்டும்னு ரெண்டு பேர் வச்சுட்டு பேசுறீல்ல, அவனை வச்சுக்கிட்டு பெரிய விழா நடத்துறீங்க, நாங்கள் வேண்டான்னு சொல்கிறோம், வேண்டான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் சட்டப்படி அனுமதிக்கணுமா இல்லையா? உங்கள் காவல்துறையில் அனுமதி கேட்கணும்னா ஒன்று உண்டுன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு. நீங்கள் அந்த நீங்கள் கடலூரில் அந்த சபையை சேர்ந்தவர்கள் முதல்ல உண்மையை சேர்ந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க, அந்த உண்ணாவிரத்துக்கு அவங்க பண்ண கூத்தெல்லாம் இவர் நம்ம முருகன் சொன்னார். எங்கே இப்போ ஸ்டேஷனில் உட்கார வச்சுக்கிட்டு ஏதோ மூணு சீட்டில் பிடிச்சிட்டு வந்தவன மாதிரி அவங்கள போட்டு படாது பாடுங்க, அந்த இதில் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுக்கிட்டு அந்த அந்த சபையினுடைய பொறுப்பாளர்கள் மூன்று பேர், அவங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனதில்லை, அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் எவன் ஏட்டு எவன் இன்ஸ்பெக்டர்னு அவங்களுக்கு தெரியாது, எல்லா காகி சட்டை போட்டவொடையும் கும்பிடு போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படியான அப்பாவிகளை உட்கார வச்சுக்கிட்டு அவ்வளோ படாது பாடு பார்த்தோம், அவ்வளவு இன்சல்ட்டு, அந்த வார்த்தைகளை ஒரு வாழ்க்கையில் கேட்டுக்கவே மாட்டாங்க. ஒவ்வொருத்தர் நீங்கள் அதில் அதில் அடிபட்டவர் அதில் அவமானப்பட்டவரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கி அதிகாரியாக தலைமை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். எனவே அப்படிப்பட்ட ஒரு 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 சன்மார்க்கத்திலேயே ஊறி போனவர்கள், அதை தவிர வேறு எதுவுமே சிந்திக்க தெரியாதவர்கள், வேறு உலக வழக்கங்களே தெரியாதவர்கள், அவர்களை உட்கார வைத்துக் கொண்டு மிரட்டும் மிரட்ட மிரட்ட இன்சல்ட். இப்போ இன்னைக்கு என்னங்க, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, காலையில் நீ உண்டு சொன்ன நேற்று நாங்கள் ஒன்று இந்த தேர்தல் நேரம் உனக்கு வேலை அதிகம் இருக்குன்னு புரியாமல் எங்களுக்கும் கிடையாது. நாங்கள் இது வரலாம் என்ன பண்ணுவோம்னா, தபாலை கொடுத்துட்டோம்னா அனுமதி மறுப்புன்னா நீ என்னிட்ட கொடு, நான் உன்னிட்ட வந்து நான் பார்க்க மாட்டேன்னு போயிட்டே இருப்போம். இந்த தேர்தல் நேரங்கிறதுனால சரி, அவங்களுக்கும் வேலை அதிகமாக இருக்குங்கிறதுனால அவர் ஆர்டிஓ பாருன்னா ஆர்டிஓ போய் முருகனை விரும்பி பார்க்குறாங்க, பன்னீர்செல்வம் ஐயாவை பார்க்குறாங்க. நேற்றுக்கு நானும் வந்துட்டேன், அந்த தாலுகா ஆஃபீஸில் அவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா எது தமிழ்நாடே அந்த தாலுகா ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் அவனு கிடையாது, எங்களுக்கு வேலை வேலை இல்லையா, உனக்கு வேலை வேலை இல்லைன்னா நீ வேலையை பாரு. நேற்று ராத்திரி வெளில கேட்டுட்டுருக்குறோம், அங்கேருந்து திரும்ப முருகன் வந்து ஏன்னா அவர் தான் அனுமதிக்கான கோரிக்கை கடிதம் கொடுத்தவர், அவர் கேட்குறாரு திரும்ப ஆர்டிஓட்ட கேட்குறாரு மேலே அதில் கலெக்டர் ஆஃபீஸில் இல்லை அனுப்பிட்டோம், அந்த இந்த இந்த கேசி கிளார்க்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னா இவன் சொல்கிறான் அவரை பேச சொல்லுங்க, நீ போயான்ட்டு வந்துட்டான். இப்போ இன்றைக்கி காலையில் சரியா உங்களுக்கு அனுமதி மறுத்துட்டோம் அப்படி சொல்லணும் இல்லை, எங்களுக்கு மேலே வந்து சொல்லிட்டாங்க அனுமதி மறுத்தாச்சு சொல்லணும் இல்லை, குளிச்சுட்டு சாப்பிட்டு வர பையங்களை ஏதோ இப்போ இது பண்ணுற மாதிரி தள்ளி ஏற்றுறாங்க. இந்த பையங்க ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு பிறகு அங்கே தற்செயல் அப்போ தான் முருகன் வராரு, அவர் ஊர்லேருந்து முருகன் காலையில் 8 மணிக்கு வர்றார், வந்த உடனே குருகன் அவரே ஏற்றிட்டு போகிறார். இது என்னது, வந்த பிறகு இந்த செல்ஃபோன்லாம் பிடிக்க வச்சுக்கிட்டு இதை பாரு, இந்த கதையெல்லாம் எங்கள்கிட்ட நடக்காது. அப்பயே சொல்லிட்டான், நீ வெளியில் விட்டாலும் சரி செல்ஃபோன் அந்த பையன்கிட்ட கொடுக்கலன்னா நாங்கள் வெளியே போக மாட்டோம், இந்த இந்த பூச்சாண்டி இந்த சமாச்சாரத்துக்கெல்லாம் நாங்கள் ஆடே கிடையாது, ஞாபகம் வச்சுங்க, அதெல்லாம் வேறு, அதெல்லாம் வேறு, விட்டுறதுலாம் தேட மாட்டோம். இது என்ன கூட உலகத்துக்குள்ளே உலகம் இருக்குதா, அந்த கதையெல்லாம் கிடையாது.
நம்ம சரி, இன்னைக்கு அவங்க அவங்களும் ஒரு வேலை பார்க்குறவங்க, இன்னும் ஏகப்பட்ட டென்ஷனில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, சரி தொலைனு விடுமே தவிர அதெல்லாம் நம்மகிட்ட ஒன்றும் நடக்காது. அது இப்போ நம்ம ஐயா சொன்னாங்கல்ல, நீங்கள் வந்து தெய்வத்தமிழ் பேரவை முன்னெடுத்திருக்கிற எந்த போராட்டத்தையும் பின்வாங்கினதே கிடையாது. அதுபோல் வள்ளலார் பணியகம் எடுத்துருக்கணும்னா இதை முடிக்காமல் விட மாட்டோம், முடிக்காமல் விட மாட்டோம். இன்னைக்கு அதில் முதல் ஸ்டெப் வந்திருக்குன்னா நாங்கள் விட மாட்டோம்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நாங்கள் இதுக்கு மேலேயும் விட மாட்டோம், மூடாம விட மாட்டோம். இப்போ இதுக்கு பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்ணோட்டம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இதில் அறநிலையத்துறையினுடைய பங்களிப்பு, அதை பற்றிய விஷயங்கள் எல்லாத்தையும் கருத்து வரப்ப எங்களுக்கு கருத்து வரவு ஒன்று எல்லாத்திலையும் நாங்கள் உடன்படுறேன், அது வேற செய்தி. ஆனால் இதை எப்படி நடத்த வேண்டும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான பார்வையோடு தான் இருக்கிறோம். எனவே இதை வந்து நீங்கள் இந்த வள்ளலார் இந்த பன்னாட்டு மையம் என்ற பெயரால் இப்போ என்னங்க, நம்ம முதல்ல சொல்லும் போது என்ன பண்ணாங்க, ரெண்டு கடிதம் கொடுத்துருக்காங்க. இதே இந்த அறநிலையத்துறை இதே சிவாவுக்கு, சுப்பிரமணிய சிவாவுக்கு ரெண்டு கடிதம் கொடுத்துருக்குறான். முதல் கடிதம் என்ன, 7 ஏக்கர் எடுக்க போறான்னா, 70 ஏக்கர் தான் கிடையாதுங்க, 7 ஏக்கருங்க. அதன் பிறகு என்ன பண்ணிட்டான்னா, வெளியில் இப்போ இந்த இந்த சாலையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சாலையிலேயே சிட்கோன்னு ஏற்கனவே சின்ன சிறு தொழிற்சாலைகள் இடம் வச்சுருந்தாங்க, அது சரியாக இல்லாமல் அந்த இடம் காலியாக இருக்குது. அந்த காலியாக இருக்கிற இடத்துல 12.5 ஏக்கர் எடுத்து அதில் பன்னாட்டு மையம் கட்ட போகிறோம். இதில் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லலை, அதுக்கு என்னென்ன வள்ளலாருடைய பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம் அது அப்படின்னு மாநிலத்தேனெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன், அதில் என்னன்னு சொல்லலை. அதுக்கு நேற்றுக்கு முந்தாள் என்ன வந்துச்சுன்னு சொன்னால், இப்போ நம்ம பார்வதிபுரம் மக்கள் போராடின பிறகு தமிழ்நாடு அரசு சார்பில் என்ன பதில் வந்துச்சுன்னா, 3.8 ஏக்கர் உள்ளே செய்ய போகிறோம் பெருவெளியில், மீதி இருக்கிற 14.25 ஏக்கரை வந்து சிட்கோவில் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறான். ஏன் இந்த 4 ஏக்கர் அங்கே எடுக்க முடியாதா, இந்த 14 எடுத்தவன் அந்த 4 ஏக்கர் அங்கே எடுக்க முடியாதா, இது என்ன வரட்டு புடிவாதம், இந்த புடிவாதம் என்ன பண்ணிடுவேங்கண்ணா, உன்னை விட தாண்டி புடிவாதம் எங்கள்கிட்ட உண்டு. நாங்கள் அறத்தின் பார்த்து நிற்கிறோம், உண்மையின் பார்த்து இருக்கிறோம், நீதியின் பார்த்து நிற்கிறோம். நீ திருடனுக்கே இவ்வளவு அகமாக வந்துச்சுன்னா அறத்தின் பார்த்து நிற்கிறவனுடைய சீற்றம் உன்னை விட பெரியது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், அதிகாரத்தை விட அறம் பெரிது, அதிகாரத்தை விட அறம் பெரிது. நீ அதிகாரம் சும்மா ஆடலாம், அறம் வலுவானது, அறம் தன்னைத்தானவே ஆளை சேர்த்துக்கும், தன்னைத்தானவே ஆளை சேர்த்துக்கும். எனக்கு உங்களுக்கு நேற்றுக்கு முன்னாடி அறிமுகம் உண்டா, வந்து நிற்கணும்ல, வருவோம். இப்போ இது முதல் போராட்டம் நடத்ததை விட பாதி பேர் புதுசாக இன்னைக்கு போராட்டத்தில் சேர்ந்துருக்கிறோம், விரிவடைந்து கொண்டிருக்கிறது, இதை பார்த்து விரிவடைந்து கொண்டிருக்கிறது, இதை இந்த இதனுடைய பார்வை விரிவடைந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப சிம்பிளுங்க, இப்போ அவங்க பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர் ஒரு வழக்கு போட்டிருக்கிறார், நீங்கள் நீதிமன்றமே என்ன சொல்லணும், நீதிமன்றத்திற்கு முன்னால் தமிழ்நாடு அரசாங்கமே என்ன கற்றுக்கணும். இப்போ ஏற்கனவே நம்ம நண்பர்கள் சில பேர் பேசுகிறாங்க, நம்ம திருவாரூர் நண்பரும் பேசுனான்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கோயில்னு சொன்னால் கருவறை இருக்குது, கற்பகரகம்னு உங்கள் வார்த்தையில் சொல்கிறீங்களா, அது பேர் அந்த கருவறை இருக்குது. அதற்கு பிறகு அர்த்த மண்டபம் இருக்குது, அதற்கு பிறகு மகாமண்டபம் இருக்குது, மகாமண்டபத்துக்கு பிறகு சுற்று திருச்சுற்று இருக்குது, இந்த பிரகாரம்னு இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் கோயில் இல்லையா, எல்லாம் சேர்ந்தது தான் கோயில். இப்போ நீங்கள் சில கோயில்களில் 3 பிரகாரம் இருக்கும், ஏன் பார்த்து திருவாரூர் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா 3 பிரகாரம் இருக்கும், பெரிய கோயில் அது. இப்போ நான் 3வது பிரகாரத்தில் தான், கடைசி பிரகாரத்தில் தான் நான் சின்னதாக ஒரு செங்கல் எடுக்கிறேன் அப்படின்னா சட்டம் விட்டுருமா, அறநிலையத்துறை சட்டமோ அல்லது இந்த சின்ன நினைவு சின்னங்கள் பாதுகாக்கக்கூடிய சட்டமோ உங்களை விட்டுருமா? இப்போ இதே அறநிலையத்துறை, இதே தமிழ்நாடு அரசாங்கம், இந்த தீசிதல் இருக்கிறாங்கல்ல சிதம்பரத்தில், ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, அதில் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு கக்கூசை நம்ம கட்டுறான், அப்புறம் வந்து அந்த மாடெல்லாம் கட்டுறதுக்கான ஒரு இடம் கட்டுறான், அது வந்து பழைய நினைவு சின்னங்களை பாதுகாக்கிற சட்டத்திற்கு விரோதமானது என்று தமிழ்நாடு அரசினுடைய அறநிலையத்துறை தான் வழக்கு போட்டிருக்குது. இதே உயர்நீதிமன்றம் தான் கமிட்டி போட்டு ஆய்வு செய்ய சொல்லியிருக்கு. அதுபோல தான் இது, எப்படி ஒரு கோயிலுக்குள்ள நீ ஆகம விதி, அதற்கு உட்பட்டு இந்த கருவறை, பின்னாலே அர்த்த மண்டபம், மகாமண்டபம் எல்லாம் சொல்றியோ, அதுபோல இந்த ஒளி வெளி அழி என்பதனுடைய மூன்றினுடைய நேரடி அடையாளம் அது. சிவா சொல்றது போல வெளி இல்லாமல் இதுக்கு சபை கிடையாது. எனவே இது ரெண்டும் எல்லாம் ஒருங்கிணைந்தது. இதுல நான் வந்து பெருவெளினா வெறும் திடல், அது கட்டடத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய வெறும் இடம் அப்படி இல்லை, இட்ஸ் இன்டகிரல் ஹோல். எப்படி ஒரு ஆகம விதியில நீ தலையிட முடியாதோ அது போல வள்ளலார் விதியிலையும் தலையிட முடியாது. நான் வந்து சட்டத்தை தான் சொல்றேன், சட்டத்தை சொல்றேன், நான் சட்டத்தின்படி நடந்து கொள்வதாக இருந்தால் இப்படிதான் நடந்து கொள்ள முடியும், நீ கையை வைக்க முடியாது அதில். இப்போ இன்னொன்று, நம்ம
ஆசீர்வாத நண்பர் சொன்னார்ல, அந்த தான செட்டில்மெண்ட் இன்ன நோக்கத்திற்காக எழுதி கொடுத்தது. அந்த நோக்கம் மாறுமானால் ஒரு சட்டம் மீறினத்தான், நீ சட்டத்தை மீறினத்தான். ஒரு இந்த நிலம் எந்த பர்பஸ் கொடுத்துருக்குதோ அந்த பர்பஸ் தான் செயல்படுத்தி ஆகணும். நீ உன் சௌரியத்திலாம் பண்ண முடியாது. இவன் என்ன பதில் சொல்றாங்க, இந்த உயர் நீதிமன்றத்தில் இவ்வளவு நாள் நிறைய இந்த இதுக்கு வரும்போது நிறைய லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க, சராசரியாக 3.5 லட்சம் மக்கள் கூடுறாங்க, அப்படி வரும்போது அவங்களுக்கு கழிப்பறை இல்லைன்னு சொல்லி புகார் சொல்கிறாங்க. ஆனால் கழிப்பறை கட்டுறதுக்கு, இந்த கழிப்பறை கட்டுறதுக்கு 100 கோடி ரூபாயா? அதுக்கு பேர் என்ன பண்ணாட்டு மையமா? இது என்ன கூத்துக்கிறான்? இது வந்து என்ன, நாங்கள் கழிப்பறை கட்டுறதுக்கு செய்ய போகிறோம். அதுதான் நீதிமன்றம் என்ன கேட்டால், நீ கழிப்பறை கட்டுறியா, என்ன பண்ணுற? ஏன்னா நாங்கள் ப்ளூ பிரிண்ட் கேட்குறோம். நீங்கள் முதல்ல கேட்கும்போது 7 ஏக்கர் தான் சொன்னால, நம்ம சுப்பிரமணிய சிவாவும் முருகனும் கேட்குறாங்க, ஏன் நீ உன்னுடைய வரைபடத்தை கொடு, நீ 7 ஏக்கரா 70 ஏக்கரா? நான் ஒன்று ஒன்றா இப்போ இதில் டெண்டரில் சொன்னால் 70 ஏக்கர் இருக்கிற, ஒன்றை கேட்டால் 7 ஏக்கர்னு பதில் கொடுக்குறேன். அடுத்த நாள் கேட்டிங்கன்னா 12 ஏக்கருங்கிறான். இப்போ உன்னுடைய வரைபடம் என்ன அப்படின்னா, அது ரகசியம், அது சொல்ல முடியாது. அவனே வழி என்ன சொல்கிறான்னா, நீங்கள் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் மனு போடுங்க சார், அதில் தெரிஞ்சுங்க. ஆர்டி பெரிய ரகசியம் அது, அதுக்கு ஆர்டிஐ ஆக்டில் போட்டு போய் வாங்கிக்கணும். எவ்வளோ ஃப்ராடு! அதனால தான் என்னென்னா, இது யாருக்குமே தெரியாமல் ஏதோ ஒரு கக்கூசுக்கு அடிக்கல் நடுறது மாதிரி அவர் அங்கே இருந்துக்கிட்டு பட்டனை சுற்றுறார். நீங்கள் வந்து ஒரு சாதாரண கழிப்பறை திறப்பு விழாவுக்கு கூட 1,000 பேரை கூட்டுவீங்க, போஸ்டர் அடிப்பான் இல்லையா, பத்திரிகையில் முதல் பக்க விளம்பரம் வரும். இது ஏன் கமுக்கமாக நடத்துகிற? நீ ஃப்ராடு பண்ணுற, அதனால தான் கமுக்கமாக நடத்துகிற. உனக்கே தெரியுதுல்லது, நீ செய்யறது சட்டவிரோதம், நியாயத்துக்கு விரோதம், அதனால தானே செய்யறத. நல்லது செய்யறதுனா நல்லபடியாக பிரமாதமாக செய்ய வேண்டியதானயா? ஏன்னா ஒன்று ஒவ்வொரு நல்ல செயலும் உனக்கு ஒரு ஓட்டு கிடைக்குதுல்ல. அதனால இது வந்து ஒரு அநீதியானது, சட்டவிரோதமானது, எல்லா நீதிக்கும் புறம்பானது, இது வெற்றி அடைய முடியாது. ஆனால் அது தானாக சாவாது, சாவை அடித்தாதான். துடைப்பம் செல்லாத இடத்தில் தூசி தானாக மறையாது, ஞாபகம் வச்சுங்க, துடைப்பம் செல்லாத இடத்தில் தூசி தானாக மறையாது. அது தூசி தானே போயிடாது, துடைப்பம் செல்லணும், அந்த துடைப்பம் நான் தான். நன்றி.